Good afternoon and welcome to today's Regional Distance Learning Seminar Series conducted by PhD in COE, Tambram Sanatorium. The topic is Introduction to Dalgavay Based Regimen and Phase 1 Transition Plan. We also welcome the speaker Dr. N. Ravichandran, MD General Medicine, DTCH. He is currently working as a Senior Assistant Professor with Government Sandy Medical College. He has served as a physician in HIV care support in Center of Excellence, PhDM. Tambram for 16 years. He was the Nodal Officer for Pediatric Care and Support for Children Living with HIV and AIDS from 2008 to 2015. He has more than 20 articles published in prestigious medical journals. He has contributed as chapter in the textbook of HIV Medicine for Diploma in HIV Medicine of Indira Gandhi National Open University, New Delhi, as well as a chapter on antiretroviral therapy in medicine. Update 2019, conducted many international, national and state level training for doctors from all over the country in HIV care and support. He is a member of the Bioethics Committee, Government Sandy Medical College, his area of interest in infectious disease. We request Dr. N. Ravichandran to take over the session. Thank you. Good afternoon to all. I thank Kavita for an excellent introduction. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து தேவதாவில் பேஸ்ட் ரெஜிமெண்ட்ஸ். இப்போ புது ட்ரக் அந்த நமக்கு அந்த இன்டெகிரேஸ் இன்ஹிபிட்டர் தான் புது ட்ரக் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஆல்ரெடி ராட்டோகிராஃப் இருக்கு, அந்த ட்ரக் இது ரீப்ளேஸ் பண்ண போகுது. அண்ட் நம்ம மேட்டோட ஃபேஸ் ஒன் டிரான்சிஷன் பிளானை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Shall we start the session? Okay. I will go over to the Dalgavay based regimens and also about the phase 1 transition plan of ART. At the same time.
Okay, we will go into the crux of the matter. முதல் முதல் இன்ட்ரடக்ஷன் டு கவர்மெண்ட் ஆஃப் கவர் அது நேட்டோ ப்ரோக்ராம் நம்ம கொண்டோம் ஸோ முதல் இன்ட்ரடக்ஷன் அபவுட் கவர்மெண்ட் அக்ரார் அப்போ இதற்காக நம்ம கவர்மெண்ட் அக்ரார் கொடுக்க போகிறோம் அண்ட் பேசிக் ஃபார்மகாலஜி அண்ட் அந்த ட்ரக்ஸால் இருக்கிற பெனிஃபிட்ஸை பற்றி பேச போகிறோம் அண்ட் இது ஒரு யூனிக் ட்ரக் இது ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் எல்லாத்திலும் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் கோவிட் இன்ஃபெக்ஷன் டிபி எஸ்பெஷலி அதுக்கு யூஸ் பண்ண போகுது அண்ட் விமன் இன் ரிப்ரடக்டிவ் ஏஜ் குரூப் அதை பற்றியும் பேச போகிறோம் அண்ட் போஸ்ட் எக்ஸ்போசர் ப்ரொஃபிலாக்சிஸில் கவர்மெண்ட் அக்ரார் இருக்கிறோம் அதிவேகமாக நமக்கு வைரல் சப்ரஸ் ஆகுது அண்ட் டாக்ஸிசிட்டி சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நம்ம டிஸ்கிரிமினேஷன் ரேட் பார்த்தீங்கனால 2% கீழே தான் இருக்கு ஸோ எப்போ கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் ஸ்கின் சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கனால ரேஷ் 2% பேஜஸ் தான் வருது எப்போ வந்து 13% பேஜஸ் வருது அண்ட் நியூரோ சைக்காட்ரிக் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டிசினஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதில் ஒரு 5% தான் இருக்குது நம்ம டெவலப்டு கேரளில் வேறு எப்போ வந்து 35% இருக்குது ஒரே ஒரு சைட் எஃபெக்ட் மட்டும் டெவலப்ட் கேரளில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்சோமியா அதாவது தூக்கம் வராமல் இருக்கிறது அது மட்டும் ஒரு கொஞ்சம் 15% இருக்கு இது 8% மற்றபடி பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காருன்னு சொல்ல அண்ட் வெரி பெர்சன்டேஜ் தான் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வைரல் சப்ரஷன் ரொம்ப அதிவேகமாக வரும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அந்த டபுள் இன்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தாலும் ரொம்ப கம்மி நீங்கள் மற்ற பெட்ரோல் ஈஸியாக கம்பைன் பண்ணலாம் நீங்கள் ரிகாம்பசன் கொடுத்து ஏடிடி கொடுத்தா கூட ரிகாம்பசன் லெவல் கொடுத்தனால டெல்டா கேர் லெவல்ஸ் தரேன் ஸோ நார்மலாக நம்ம கொடுக்க போகிற டெல்டா கேர் டோஸ் வந்து 50 mg ஒரு டோஸ் கொடுக்க போகிறோம் ஸோ டிபி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது ரிகாம்பசன் கொடுத்தீங்கன்னா நம்ம பிடி டோஸ் தரணும் அதுக்கு ஆலோசனை ஸோ நார்மலாக ஓடி டோஸ் தரணும் டிபி டோஸ் கொடுக்கும்போது 2 கிலோ தரணும் பிடி டோஸ் தரணும் அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஹை ஜெனடிக் பேரியர் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி அண்ட் இன்னும் முக்கியமானது இந்த எக்கானஸ் பேஸ் எனக்கு எல்லாமே ஹெச்ஐவி டூக்கு வேலையே செய்யாது எல்லாமே ஹெச்ஐவி டூக்கு வேலை செய்யும் ஸோ ஹெச்ஐவி 1 and 2 இன்ஃபெக்ஷன் கோ இன்ஃபெக்ஷன் ஆனாலும் சரி ஹெச்ஐவி 2 இன்ஃபெக்ஷன் ஆனாலும் சரி டோட்ட கிராவல் இஸ் சுப்பீரியர் இன் கம்பேர்ட் டு எக்கானஸ் அண்ட் ஆல் பேஷண்ட் பாப்புலேஷன் எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம் சில்ட்ரன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 வயசுக்கு மேல 20 கிலோக்கு மேல இருந்தா அந்த ஏஜ்லேருந்து அதே வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸோ நிறைய ஸ்டடி பண்ணிருக்காங்க இதுல முக்கியமான ஸ்டடி வந்து சிங்கிள்னு ஒரு ஸ்டடி இருக்கு இதுல வந்து அவங்க மெயினா கம்பேர் பண்ணிருக்காங்க இது டெவலப்பர் வெச்சுமணியும் ரெஃபரன்ஸ் பேஸ் வெச்சுமணி இதை பார்த்துட்டீங்கன்னா இந்த சுப்பீரியர் எஃபிகசி நம்ம டெவலப்பர் வெச்சுமணியில் இருக்குது ஒரு 48 வாரத்தில் பார்த்தீங்கன்னா வைரல் லோட் சப்ரஷன் பார்த்தீங்கன்னா அவங்க 90% இருக்கு நம்ம டெவலப்பர் வேற ரெஃபரன்ஸ் பேஸ் வெச்சுமணி ஒரு 81% இருக்குது 96 வீக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கூட இது ஒரு 80% ஆஃப் தி பேஷன்ஸ் அந்த டெவலப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைரல் லோட் சப்ரஸ் ஆயிருக்கு
அதுல பாத்தீங்கன்னா 22 பர்சன்ட் சோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜிலையும்
CCRP and technical distribution in the first time use panna aarambikka. Next slide. So in the pathina or basic or review da ipo drug enter pandrathukku munnadi namakku vandu nadal da nu drug irukku CCRP antagonist adu modaliye drug vandu enter pandrathukku munnadi andha virus nama CD4 contains adha matter pajo undu lymphocyte of T lymphocyte idu edukku edavu enter pandrathukku munnadi nama cold set antagonist kudukkom rendavathu fusion inhibitor adha viral cell ku theriya andha virus cell nu nama CD4 cell fuse aagatha fusion inhibitor irukku நம்ம இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் மேபி ஃபோர்த் லைன் ஃபிஃப்த் லைன் அந்த டிரக்ஸ் தேவைப்படலாம் முதல் வந்து அந்த வைரஸ் உள்ள நமக்கு வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா மாறதுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஒரு என்சைம் இருக்கு இங்க வந்து நமக்கு வந்து ரெண்டு குரூப் டாக்டர் யூஸ் பண்ணலாம் என்ஆர்ஏ என்என்ஆர்ஏ இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் நன்றி சோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சப்பா அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ கெட்ஸ் கன்வெர்ட்டட் டு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சோ தி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆஃப் தி வைரஸ் அது என்ன ஆகும் அந்த ஹோஸ்ட் நியூக்ளியஸோட சேரும் போது இந்த என்சைம் தான் நம்ம டார்கெட் பண்றோம் skin side effects or reverse side effects or ella the neurological side effects or ellame nama enna maathiyidala romba romba kadhi so enna the drug interactions varala so nama nariya drugs kooda use panapora so antibody amodia premium drug use panapora adha amodia nama use panradhe kedaiyadhu adha adhu nama padave padala maina adha nariya patient ku seizures varala so adha vandu HIV patients paathina adha CNS HIV seizures idha nama maina use panradhe thegil pal adha pedicarium அந்த காரியமான டிரக்ஸ் அதை யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம டோல்ட் கிளாக் போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த டிரக்ஸ் எல்லாமே அந்த காபன் சிப்பிங் பிரிட்டா அண்ட் பிரிட்டா எல்லாமே என்ஜைம் ரிடியூசர்ஸ் அதனால என்ன ஆகுதுன்னா டோல்ட் கிளாக் டோஸ் குறையும் அதனால டோஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதனால எஃபிகசி வந்து டெஃபினட்டா குறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நீங்க ஆல்டர்னேட்டா அதர் ஆன்டி எபிலெப்டிக் டிரக்ஸ் யூஸ் பண்ணலாம் இப்போ நிறைய டிரக்ஸ் இருக்கு உங்களுக்கு பாபா போட்டு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இது இருக்குது உங்களுக்கு அதை சோடியம் பார்க்கறது இருக்குது லாமோட்ரோஜின் நெகட்டிவ் ரெஸ்டாங்க நிறைய டிரக்ஸ் ஆல்டர்னேட்டிவ் டிரக்ஸ் இருக்கனால நம்ம வந்து இந்த மூணு டிரக்ஸ் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது அதே மாதிரி கோபிட்டு லைஃப் ஒரு அருமையா கொடுக்கறது ஹார்ட் அருமையா கொடுக்கறது அதை யூஸ் பண்ண முடியாது இன்னொரு முக்கியமா நிறைய பேச்சு டாக்டர் இருப்பாங்க இவங்களுக்கு மெட்ராமின் கொடுக்கணும் மெட்ராமினோட லெவல்ஸ் கொஞ்சம் ரைஸ் ஆகும் நம்ம இது கொடுக்கும்போது சொன்னால நம்ம டோஸ் ஆஃப் மெட்ராமின் குறைக்கணும் அதே மாதிரி நிறைய டிரக்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அந்த கேட்லான் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இப்போ நீங்க ஆக்டர் கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன் அதே அருமையம் மெக்னீஷியம் கால்சியம் மாதிரி அதே மாதிரி கால்சியம் டேப்லெட்ஸ் விட்டமின் டி கால்சியம் கலந்துருக்கும் அதே மாதிரி அயன் அண்ட் ஜிங்க் இதெல்லாம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கேப் கொடுக்கணும் we have to use this drug 2 hours or 6 hours after 2 hours before or 6 hours after dose அதே மாதிரி ரிகாம்பசன் கொடுக்கும் போது உங்களுக்கு டோர் பஜார் லெவல்ஸ் குறையனால டோர் பஜார் லெவல்ஸ் டபுள் இன்க்ரீஸ் பண்ணும் நார்மலா பாத்தீங்கன்னா டோர் பஜார் 50 mg ஒன்ஸ் டே கொடுத்துருவோம் ரிகாம்பசன் கொடுக்கும் போது you have to give BD or you can give rifaputin rifaputin கொடுத்தா புதுசா சோ வந்து இது ஸ்டார்ட் பண்ண போது நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வைரல் சப்ரஷன் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றது பெட்டர் சோ வந்து நம்ம இப்ப அல்ரெடி கிடைக்கிற பேஷன்ஸ் நம்ம வேகமாய் மாற்ற போகுதுல ஒரு பேஸ்ட் மாடல மாத்த போறோம் நமக்கு வந்து அவைலபிலிட்டி ஸ்டார்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் அவைலபிலிட்டி நம்ம பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம் சோ we are waiting for office number and from back before changing over to the other patient சோ இதாவது கைட்லைன் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எய்ட் இது நம்ம இப்போ நம்ம என்ன யூஸ் பண்றோம் எல்லாருக்குமே இந்த முக்கால் பேஷன்ஸ் நமக்கு வந்து ஏஜ் அபவ் 10 இயர்ஸ் அண்ட் வெயிட் அபவ் 30 கேஜி
இப்போ நம்ம யூஸ் பண்ற வேதியம் வந்து டிஎல்இ டெனோபவர் லாண்ட்ரோவின் டேபரேஜ் இந்த வரை சேஞ்ச் தான் டெனோபவர் லாண்ட்ரோவின் அப்டேட் கொடுக்க போறோம் ரெஃபரன்ஸ்க்கு பதிலாக நம்ம கொடுக்க போறது டோல் பதிலாக இது வந்து அதே மாதிரி நைட் ஒரு ஒரே ஒரு மாதிரி பிக்சட் டோஸ் ஒரே ஒரு ஃபுல்லாக கொடுக்க போறோம் இந்த ஒரே அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நீங்க ரெஃபரன்ஸ் பேஸ் வந்து ஹெச்ஐவி கூட தர முடியாது இது ஹெச்ஐவி கூட தரலாம் அதே மாதிரி இன்னொன்று பாத்தீங்கன்னா சிங்கிள் டோஸ் டெவலப்மெண்ட் மதர்ஸ் கொடுத்துருப்பாங்க பிபிடிசிடிக்கு அப்படி கொடுக்கும்போது ஒரே டோஸ் கொடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வரலாம் சோ அந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு நம்ம என்ன அதிகம் கொடுக்க முடியாது அவங்களுக்கு நம்ம சேஃபா டோல் டெவலப்மெண்ட் தரலாம் அதே மாதிரி டிபி இருக்கிற பேஷன்ஸ்க்கு ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து இதுக்கு டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் ஹெப்டைடிஸ் பி அண்ட் சி இருக்கிற பேஷன்ஸ்க்கு நம்ம வேகமா கொடுக்கலாம் பிகாஸ் நம்ம டெடபோர் லாங்குவேஜ்ல கண்டினியூ பண்ண போறோம் இதுல என்ன ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா விமன் ஆஃப் சைல்ட் பேரிங் ஏஜ் பொட்டன்ஷியலுக்கு நம்ம இன்ஃபார்ம் பாய் சொல்லிருந்தோம் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் நியூரல் டியூப் சைல் இன்ஃபெக்ஷன் இல்லையா அதையும் அந்த ப்ராப்ளம் ஒபிசிட்டி அதனால வர நினைக்கிறது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுல ஒரு ஓகே நம்ம டோல் பேர் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல நம்ம எப்படி கொடுக்கலாம் சோ இதெல்லாம் நம்ம உடனே அவைலிங் ஆஃபீஸ் நம்பர் என்ன தெரியும் அடுத்து நம்ம அதர்ஸ் அவர்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் பேஷன்ஸ்க்கு 30 கிலோ கீழே எடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம டெலபோர் தர முடியும் பிகாஸ் டெலபோர் எஃபெக்ட் ஆன் க்ரோயிங் போன்ஸ் சோ போன் மூலம் டென்சிட்டி குறையனால அந்த மாதிரி பேஷன்ஸ் நம்ம டெலபோர் கொடுத்தாங்க அபாக்கரும் தரப்போம் சோ அபாக்கரும் லாண்டோவும் தரப்போம் மூணாவது போது டோல் தரப்போம் இந்த வரையும் செய்ய என்னன்னா மின்சார தனமும் அபாக்கரம் சோ இதே பேஷன்ஸ் வந்து கிட்னி டிசீஸ் இருக்கு கிரியாட்டின் லெவல்ஸ் ஹையா இருக்கு அப்ப அவங்களுக்கு நம்ம டெலபோர் தர முடியாது பிகாஸ் டெலபோர் பேசிக்கா பவர் நெட்வொர்க் ஆக்சிட் இருக்கு இவங்களுக்கு அபாக்கரம் தரலாம் பட் லாண்டோவும் வந்து நீங்க அதே டோஸ் ஃபுல் டோஸ் தர முடியாது சோ கிரியாட்டின் கிளியரன்ஸ் பார்த்து அது ஒரு சார்ஜ் மாதிரி கொடுத்துடும் அதை பார்த்து நீங்க அப்படியே கொடுத்துடலாம் அந்த டோஸை அண்ட் டோல் பேர் வேல்யூ வந்து தைரியமா கொடுக்கலாம் அடுத்து பேஷன்ஸ் அண்ட் ரிஃபார்மசின் கண்டெயின் கொடுக்கணும் சப்போஸ் பேஷன்ஸுக்கு அதே டியூபர் குளோசிஸ் இருக்கு அவங்களுக்கு ஏடிடி போட வந்திருக்கு ஏடிடி போட்ட பேஷண்ட்டுக்கு நம்ம அடிஷனல் டோஸை போட்டு தரணும் நார்மலா அந்த டிஎல்டி ஒரு மாற்றம் நைட்டு தரும் சோ அடிஷனலா டோல் பேர் மாற்றம் 50 mg வாங்கி தரணும் அதே மாதிரி ரிப்போர்ட் அவங்க வந்து இந்த டிஎல்டி எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு ஒரு வேண்டாம் நூறு டியூபர் பெருசா எங்களுக்கு பயமா இருக்கு வேண்டாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு டிஎல்டி எடுத்து கொடுக்கலாம் இதே மாதிரி பேஷன்ஸ்க்கு சப்போஸ் ஹெச்ஐவி டூ இருக்குது இல்ல ஹெச்ஐவி 1 and 2 கம்பைன் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்ல ப்ரீவியஸ் எம்என்ஆர்டி எக்ஸ்போஷன் பிபிடி ப்ரொபிலாக்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் தர முடியாது அந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு நமக்கு போட்டியஸ் இன்ஃபெக்ஷன் தரலாம் வேப்பினாரு அந்த மாதிரி டெஸ்ட் கொடுக்கலாம் சோ இப்ப நம்ம செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட் எப்படி கொண்டு போறோம் இப்ப ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் பேஷன்ஸ் ஜெகவரின் கண்டெயின் கொடுக்கணும் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க இவங்களுக்கு வந்து என்ன ஆர்டியை கொடுத்துருக்கலாம் முதல்ல சோ அந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு ஆர் போட்டியஸ் இன்ஃபெக்ஷன் கொடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போய் எடுத்த பேஷன்ஸ்க்கு நம்ம இப்ப புதுசா ட்ரெஸ் போகலாம் சோ நம்ம டெனப்பர் முதல் யூஸ் பண்ணோம் சோ டெனப்பர் லாங்குவேஜின் மூணாவது பிரகாரமா டெனப்பர் கொடுத்துடலாம் சப்போஸ் டெனப்பர் நம்ம கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்கு அப்படி சப்போஸ் வெயிட் லெஸ் தென் 30 கேஜி ஏஜ் லெஸ் தென் 10 இயர்ஸ் அதே மாதிரி ரீனல் பேஷன்ஸ் இந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு நம்ம வந்து டெனப்பர் கொடுக்க முடியாது அந்த மாதிரி நம்ம அபாக்கர் கொடுக்கலாம் இதே ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் நம்ம டெனப்பர் அபாக்கர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பேஷன்ஸ்க்கு என்ன ஆர்டிபி ஃபர்ஸ்ட் லைன் கொடுக்கும்போது நம்ம வந்து ஜைடோவிடின் லானோவிடின் டைகனோசிஸ் தரலாம் இதே பேஷன்ஸ்க்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு நம்ம ஜைடோவிடின் தர முடியாது அந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரோட்டீஸ் இருக்கு தான் லோபின் ஆகிய தனவர் சோ இந்த பேஷன்ஸ்க்கு நம்ம டோலோபெக்லாரோ ஒரு ப்ரோட்டீஸ் இன்ஹிபிட்டர் டோஸ் எதுவும் தரலாம் சோ முதல்ல நம்ம ப்ரோட்டீஸ் இன்ஹிபிட்டர் சப்போஸ் நம்ம லோபின் ஆகிற அட்டென்ஷன் ஆகிற கொடுத்துட்டு வச்சுக்கோங்க அப்போ நம்ம வந்து லோபின் ஆகிற திரும்ப தர முடியாது சோ வி ஹேவ் டு சேஞ்ச் ஓவர் டு இதை நம்ம செகண்ட் லைனா கொடுக்கலாம் இதே ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தா நம்ம டெவலப்பர் ஒரு ப்ரோட்டீஸ் இன்ஹிபிட்டர் கொடுக்க போறோம் சப்போ லோபின் ஆகிட்ட சப்போ பேஷன்ட் ப்ரோட்டீஸ் இன்ஹிபிட்டர் முதல்ல தரலாம் அப்படின்னா லோபின் ஆகி தரலாம் சோ முதல்ல அட்டாசன் ஆகிற லோபின் ஆகிற ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தென் வி ஹேவ் டு கோ ஃபார் டயக்னோஸ்டிக் பேஷன்ஸ் அதே மாதிரி டிஎல்டி நம்ம முதல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு டிஎல்டி ரெஜிமெண்ட் கொடுத்துருவோம் வச்சுக்கோங்களா அப்போ நம்ம செகண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு அப்போ நம்ம சைடோவிடின் லாங்குவேஜின் அட்டாசன் ஆகி தரலாம் இதே மாதிரி பேஷன்ஸ்க்கும் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கு வச்சுக்கோங்களா அப்போ நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம டோல் பெரியாகிறோம் டோல் பேசிக்கிட்டு அந்த லோப்பின் அவருக்கு வச்சிடலாம்
இந்த ஒரே ஒரு இதை நான் ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன்னா இப்ப பேஸ் எடுக்கணும் இன்டர்வியூஸ் பேஸ் எடுக்கணும் எல்லாத்துலயுமே நம்ம அதான் வச்ச ஸ்டடிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு பீப்புள் லோபினாக ஒரு போவர் அட்டசன்ட். இதே மாதிரி மல்டிபிள் என்ஆர்டி எக்ஸ்போர்ட் பேஷன்ஸ்க்கு ரேடியோஸ் இருக்கிற நம்ம வந்து லோபினாக அட்டசன்ட் கொடுத்தா நம்ம கொடுக்க வேண்டியது இப்போ வந்து தாரணம் பேசிக்கணும். இதே மாதிரி பேஷன்ஸ் போய் இருக்கிறது டிடி அவங்களுக்கு என்ன பண்ணா இதே இருக்கிறது தான் அடிஷனல் டோஸ். நம்ம வந்து டிஎல்டி நைட் கொடுக்க போறோம், மார்னிங் ஒரு அடிஷனல் டோஸ் கோவிட் கொடுப்போம். அதே மாதிரி பேஷன்ஸ் போயிட்டு அகடி ஃபெயில் ஆகிருந்தாலும் ஹெபடைட்டிஸ் பிக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இந்த பேஷன்ஸுக்கு ஃபர்ஸ்ட்லேயே டிஎல் ஃபெயில் ஆகிருந்தாலும் ஹெபடைட்டிஸ் பி இருந்தா நம்ம இந்த ரெண்டு பேருக்கும் ஹெபடைட்டிஸ் பி கவரேஜ்க்காக கொடுத்துப்போம். அப்புறம் தேர்ட் லைன் ட்ரக்ஸ், தேர்ட் லைன் ட்ரக் நம்ம பாத்தீங்கன்னா வி ஷுட் யூஸ் அட்லீஸ்ட் டூ நியூ ட்ரக்ஸ் வித் மினிமல் ரிஸ்க் ஆஃப் கிராஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ்லி யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ற ட்ரக்ஸ் நம்ம கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி ரெஜிமெண்ட் நம்ம எதாவது கண்டினியூ பண்ணுவோம். ஸோ தேர்ட் லைன் ரெஜிமெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு தான் கொடுக்க போறோம். ஸோ முதல்ல ஒரு கொடுக்க போறது இன்டர் ரேஸ் கொடுக்க இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது ராஜகிரார். ஸோ இப்ப ராஜகிரார் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கோல்ட் கிரார் கொடுக்க போறோம். புது பூஸ்டர் பிஏ கரண்டோம் முதலே நம்ம வந்து லோபினாவோட அட்டசனாவோட யூஸ் பண்ணிட்டோம். So, we will go to the other part of the world. So, we have to go for David Kadyagar with Gavinagar Rajana. And if you can have a proper startup kitchen with approval, then we can use the regimen. So, in pediatric CLHA patients, we have to use the regimen. So, if you want to go to the other part of the above 6 years, above 20 kg, we have to use the regimen. So, we will go to the other part of the world. ஃபர்ஸ்ட் டே வெயிட் பேண்ட் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 20 கேஜி ஆர் 806 இயர்ஸ். இவங்களுக்கு நம்ம டினோஃபோரும் தர முடியாது, டெல்டாவும் தர முடியாது. ஸோ இவங்களுக்கு நம்ம அதாக்கவே லாங்குவின் லோபுடாக இருந்தால் தரப்போம். ரெண்டாவது 20 to 30 கேஜி வெயிட் ஏஜ் பிட்வீன் 6 to 10 இயர்ஸ். இந்த பேஷன்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா இது தர டெனோஃபோர் தர முடியாது, இப்போ டெல்டாவும் தரலாம். ஸோ அதனால இவங்களுக்கு நம்ம கொடுக்க போகுது அதாக்கவே லாங்குவின் டெல்டாவும். அபோவ் 30 இயர்ஸ், அபோவ் 30 கேஜி அண்ட் அபோவ் 20 இயர்ஸ் நம்ம அதர் கைட்லைன்ஸ் தான் டினர் பவர் லாபத்தில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எச்ஐவி இன்ஃபெக்ஷன் கன்ஃபார்ம் பண்ண போறோம், பயோலாஜிக் டெஸ்டிங் சைலாஜிக் டெஸ்டிங் பண்ண போறோம். முதல் மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் உடனே அதை ஸ்டெரிலைஸ் பண்ணிடணும், ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிடணும். இதே டிபி இருக்குதுன்னா நம்ம அட்லீஸ்ட் 2 weeks ஏதாவது ஏடிபி கொடுத்துட்டு அப்புறம் ஏஆர்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஏஜ் ஆஃப் சைல்டு பார்க்கணும், பேஸ் லைன் செக் இப்போ டெஸ்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மூணாவது வச்சுக்கோங்க, லெஸ் தென் 6 இயர்ஸ் நம்ம கொடுக்க போது அதாகவே ஆறிலிருந்து 10 வயசு 20 to 30 கேஜி இந்த வெயிட் தாண்டிட்டு அதாகவே லாங்குவேஜின் தேவைப்படுறாரு. மோர் தென் 10 இயர்ஸ் இவங்க இருந்தா குறிச்சுக்கோங்க. இவங்க பாடி வெயிட் வந்து 30 kg இருந்தா நம்ம ஆல்ரெடி சொன்ன அதாகவே லாங்குவேஜின் தேவைப்படுறாரு. அதே மாதிரி இவங்க 30 kg இருந்தா நம்ம தைரியமா அப்போ ரெக்கமெண்டட் பிஇபி ரெஜிமெண்ட்ஸ். ஸோ பிஇபி ரெஜிமெண்ட்ஸ்லேயே நமக்கு டெல்டாக்ராவுக்கு நல்ல ரோல் இருக்கு. இப்போ நம்ம கொடுக்க போகிற ரெஜிமெண்ட் வந்து டெனோஃபோர் லாங்குவேஜ் டெல்டாக்ராவ் ஒன் டேப்லெட் டெய்லி. ஸோ இமீடியட்டாக வித்தின் 2 hours அந்த எக்ஸ்போசர் கொடுக்கணும், கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேப்லெட் அகைன் மொபைல் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ டோட்டலாக 4 weeks என்ன, ஒன் டேப்லெட் டெய்லி ஃபார் 4 weeks.
So, P is for children. Children are part of it. Namakka Zaira Udin is prepared to adapt it. But Zaira Udin is prepared backbone for P. That is a post-exposure fertilizer for children. But if you are part of it, hemoglobin can be a Namakka Zaira Udin can be a Namakka Zaira Udin can be a Namakka Zaira Udin can be a So, the backbone can be a Namakka Zaira Udin. So, if you are 10 years old, you can be a Namakka Zaira Udin 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 can So third drug one, suppose the child is below 6 years or less than 20 kg, then we will take another drug. If they are above 6 years and above 20 kg, they will take another drug. So phase 1 transition plan. Sida on the April 4th, 2020, the building is So patients will be initiated in the first phase in the following categories of patients. All patients currently on Raltegravir based regimens will be changed over to Dolutegravir. If you want to already Raltegravir patients in the matter from, patients will need to be switched to third line ERT or alternate second line ERT. DTG will be the preferred intervention. So, when already the Raltegravir stops that three or again, we will put the right for it. I will put the full Dolutegravir. So, details of the phase one. So, first to current regimen, already the patients that we put So, OD dose could have happened. So, in the body patients can go to the level, B dose to happen. So, other patients will be Raltegravir, Garna, Rubin, and Vertana. That is the kind of a good third level. You will have a suppression problem. So, viral load will be 1000 copies to kill every part. They will have a Garna, Rubin, and continue to come. Are they Raltegravir to be there? Both the level could take you over the level. You know, patients will be viral load 1000 copies to kill every part. Abina, and Garna will continue to come. Dolutegravir on the 50 mg dose of them because after that, we will go away and we will buy 1000 copies to matter. After multiple MRT exposed patients, so on the last time exposed, I got it. Turn over, say that we will allow him exposed. I come back in the body cases to have MRT fire and the other. You will put the regimen on the local number written over Dolutegravir protocol. Other than the second line failure patients, suppose already two MRT PAs, we already exposed our patients here. COVID pandemic nala. So the latest viral load is set nama start so every visit la nama enda na panna first body weight monitor panna treatment adherence every visit every treatment paakanum appo opportunity infection ela iruka adha nama rule out panna 4 days screening for TB solranga so fever weight loss cough night sweats idha mari illa iruka paakanum appo T staging nama varum T staging endra staging while on the treatment, it will be T1, T2, T3, T4, the WHO staging model program. So, in the treatment of the four hours, the patients will have a step up against the normal. The officers will be pushed to the normal treatment. And lab evaluation, the most generally every 6 months per month. But there are infections, there are symptoms of that, and we can do symptoms of the therapeutic lab. And CD4 viral load will be every 6 months per month. So, model of the PMR is a Raltegravir and replace Pandora, model of the Raltegravir. After DTD, so you know the other patients in the map, we use that. If HIV TB patients come out of the other, we can't visit Pandora. We can't visit Pandora, we only use that other Raltegravir. The other Raltegravir is probably another DTG or the worst on the 50 TB.
Other very BTG only dosage for children. In case of children of Adagari dosage, one if the weight is more than 20 kg, or age is more than 6 years, now Adagari Prola, Pelotagari only dosage of Adagari. After viral load testing for BTG transition, so viral load testing, the patients already are ART, viral load testing should be done before transition to include regimen. So, largely, we have to do the regimen, we have to do viral load testing. But patients should have completed at least 6 months of ART on any regimen. And suppose patients with viral suppression, 1000 tablets a year, we have to do transitions. Suppose viral suppression is not, we have to do the general pattern, step up adherence panna, or counseling panni, enhance adherence panni, or 3 months to panni, next time a viral load repeat panni, and a patient next time. இதுல வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே ரோல் இருக்கு, கவுன்சிலர்ஸ்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. பிகாஸ் அவங்க பேஷன்ஸ் எல்லாத்துக்குமே எதுக்கு டோர்த்துக்கிறார்கள் கொடுக்கும், பிகாஸ் நிறைய பேஷன்ஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க எனக்கு வீடியோ வயல் லோடு நல்லா இருக்கு, சீரி போர் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், எதுக்கு நீங்க டோர்த்த பேர் மாற்றணும். ஸோ இந்த டெம்போர் சுப்பீரியாரிட்டி பற்றி நம்ம கவுன்சிலர்ஸ் எல்லாருமே பேஷன்ஸ் கிட்ட சொல்லணும், டாக்டர்ஸ் நாங்களும் சொல்லணும். அண்ட் டோர்த்த வேர்ல் கேன் மிஸ்டேக் ஆல் அடல்ட் விமன் அடல்ட் கேர்ள்ஸ் அட் சைல்ட் பேரிங் ஏஜ் ஹூ விஷ் டு பிகம் பிரெக்னன்ட் ஆர் நாட் அதர்வைஸ் யூசிங் எனி கான்ட்ரசெப்ஷன். பட் எப்போ யூஸ் பண்ணாலும் பொட்டன்ஷியல் ரிஸ்க்கை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நியூரோ ட்யூப் எக்ஸ்ட்ரா வரலாம், அதுக்கு ஓகேன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இல்லைனா நீ அது போட்டா ரெஃபரன்ஸ் பேசிங்க ஏரியா ரெஜிமெண்ட் எக்ஸ்பிளை பண்ணாங்க. இப்போ உமனுக்கு ஐடென்டி ஐடென்டி பிரெக்னட் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், ஸோ இப்போ குழந்தைக்கு முடியுது ஆர்கனைசேஷன் முடிஞ்சு அப்படின்னா நம்ம தைரியமா டோல்ட் அகர் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கவுன்சிலர்ஸ் வந்து இந்த டோல்ட் அகர் பெனிஃபிட்ஸ் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். கிரேட்டர் மெட்டர்னல் வயல் சப்ரஷன், ஸோ ரொம்ப நல்லா மதர்ஸ்க்கு வந்து வயல் குறையும், மெட்டர்னல் லெஃப்ட் ரொம்ப கம்மியா இருக்கும், அண்ட் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன்ஸ் கம்மியா இருக்கும், அண்ட் பிபிடிசிடி பிளஸ் பேரண்ட் சைல்ட் டிரான்ஸ்மிஷன் லெவல்ஸும் கம்மியா இருக்கும். ஸோ அது இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த பெனிஃபிட் ரிஸ்க் நம்ம சொல்லிட்டோம்னா பேஷன்ஸ் பி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லைன், ஸோ கெப்பாசிட்டி பில்டிங் ஃபார் நம்ம ஸ்டாஃப், ஸோ ட்ரைனிங் ஆஃப் விஆர்டி எஸ்எம்ஓஸ் எம்ஓஸ் பி டன் த்ரூ பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ நம்ம பண்றது ஆர்டிஎல்எஸ், அதே மாதிரி என்டிஎல்எஸ் டெலிமெடிசன் ஜூம் எக்கோ ஏதோ எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம கோவிட் பேண்டமிக் இருக்கிறதுனால நம்ம வந்து டைரக்டா கிளாஸஸ் தான் நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவாய்ட் பெட்டர். அண்ட் ஆன்லைன் கிளாஸ் ரூம் செஷன்ஸ் ஆஃப் டென்டல் கிளினிக்கல் ட்ரைனிங் அந்த மாதிரி போய் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒன் டே ட்ரைனிங் ஃபார் ஆல் ஏஆர்டி ஸ்டாஃப், தி கேர் கேர் கோஆர்டினேட்டர்ஸ், கவுன்சிலர்ஸ், ஃபார்மசிஸ்ட், டேட்டா மேனேஜர்ஸ் எல்லாத்துக்குமே கண்டக்ட் பண்ண போறோம். அண்ட் ஆன்லைன் மெட்டீரியல் வந்து நம்ம மேட்டர் வெப்சைட்ல அப்லோட் பண்றோம் பெனிஃபிட் ஆஃப் ஆல். அண்ட் பிரிண்டட் த ஐஇசி மெட்டீரியல்ஸ், இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிகேட் மெட்டீரியல் எல்லாருக்குமே நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ரெடி மேட் ரெடி மேட் கிளாஸ் எல்லாருக்குமே இருக்கணும். இந்த பேஷண்டோட வெயிட் டிக்கெட் அந்த டோசேஜ் எல்லாமே வில் பி அவைலபிள் டு தி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ். அண்ட் எல்லாமே ஃபிளிப் சார்ட்ஸ், செக்லிஸ்ட் ஆஃப் கவுன்சிலர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். அண்ட் பேஷண்ட்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் ஷீட், அந்த ஷீட் ஃபார் ஆல் தி பேஷண்ட் பிகாஸ் டூ ரெஜிமெண்ட் போடுறதுனால அதையும் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ரெக்கார்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஃபார்மர்ஸையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே எல்லா சாக்ஸுக்கும் சிஓஇ ஆர்டி சென்டர்ஸ் நம்ம சீக்கிரம் அவைலபிள் ஆகிடும். So thank you so much for discussion on manage plan. Any doubt? Sorry, I went a bit too. Some questions, sir? Any doubt? We still have a lot of time. About 6 years, about 20 kg, same dose of that.